எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம் மக்களே, இது ஐவிஎம் போட்காஸ்ட் தயாரிப்பில் மருது மற்றும் அந்தோணியின் கண்ணகி காவியம். உங்களுக்காக இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் ஒரு எளிய புதிய பார்வையில். கண்ணகி ஒத்த கொங்கை உடையவளா செங்குன்ற மலையில வேங்கை மரத்து கீழே நிற்கிறத பார்த்த அந்த ஊர் மக்கள் கண்ணகிய ஒரு பத்தினி தெய்வமாவே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்காக வேண்டி குஞ்சக்குறவை பாடி ஆடி தீர்த்து வேந்தனோட புகழ பாடி நிறுத்தினாங்க. வாங்க, கதையில மேலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைக்கு கடந்து செல்வோம். இது எபிசோட் 25, காட்சி கதை. இந்த கதையில கடல் நடுவில் இருந்த கடம்ப மரத்தை வெட்டி அழிச்சு தேவர்களே அஞ்சும் வகையில இமயமலை வரைக்கும் போய் வில் சின்னத்தை பொறித்து வீரம் புரிந்த சேர மரபுல தோன்றிய சேரன் செங்குட்டுவன் தன்னோட பட்டத்து அரசியான வேன்மாளோட மலைப்பகுதிகளோட வளத்தை காணும் விருப்பத்தோட வஞ்சி மாநகரத்தை சுத்தி வளம் வரான். அவன் மலர் விளங்கும் சோலையெல்லாம் கடந்து தேவலோகத்து பெண்கள் விளையாடுற பூஞ்சோலைகளை கடந்து ஆற்றிடை திட்டு நாடகசாலை மண்டபங்கள் அப்படின்னு விளங்குகிற 140 யோசன தொலைவு கடந்து யானையில யானைக்கு மேல அம்பாரியில இந்திரன் ஐராவதத்துக்கு மேல வர மாதிரி கம்பீரமா வளம் வரான். வழியில கோங்கு வேங்கை கொன்றை சுரப்புண்ணை மஞ்செடி சந்தனம் ஆகிய மரங்கள் உதிர்த்த பூக்கள் ஆற்று நீரோடு செல்ல வண்டுகள் மொய்த்து இன்னிசை எழுப்ப திருமாலோட மார்பில் விளங்குற மாலை போல அருவி நீர் விழுகிற அந்த ஆற்றங்கரையோரம் அம்பாரியில கம்பீரமா சேர மன்னன் வஞ்சி மாநகரத்தை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்கான். அப்படி வளம் வரும்போது குறவர்கள் முருகப்பெருமான போற்றி பாடுகிற குறவை பாட்டும் தினைமாவு இடிக்கும் போது பாடுற வள்ளை பாட்டும் தினைபுணத்துல அயல் ஓட்டும் போது பாடுற பாட்டும் தேன் கூட்ட உடைக்கும் போது பாடுற ஆரவார பாட்டு இந்த பாட்டெல்லாம் அருவி நீர் நதி நீரோட ஓட்ட சத்தங்களுக்கு மத்தியில வண்டுகளோட மொய்ப்பு சத்தத்துக்கு மத்தியில ரொம்ப அழகா மன்னனோட காதுல வந்து விழுது. மேலும் அவங்க வரும்போது பறை ஒலி போல அருவியோட ஓசையும் புலியோடு போர் புரிகிற யானையோட விளிரல் சத்தமும் மரங்கள் மீது கட்டப்பட்ட பரன்களிலிருந்து விலங்குகளை விரட்டும் வேடுவர்களோட சத்தமும் குழிகளை தோண்டி அதில் விழுந்த யானைகளை பிடிக்கும் ஆரவார சத்தமும் ரொம்ப அழகாக கேட்டுச்சு. வஞ்சி நகரத்தோட அரண்மனை வாசல்ல நிறைய திரைப்பொருட்களை சுமந்தவாறு அரசனை காண நிற்கும் பகையரசர்கள் போன்று வேடுவர்கள் அரசனுக்கு எண்ணிலடங்கா காணிக்கை பொருட்களை எடுத்துட்டு வந்தாங்களா. அதுல யானை தந்தம், அகில் மரத்துண்டு, மான் கொம்பு, மயில் தோகையினால் ஆன சாமரம், தேன் குடம், சந்தனத்துண்டுகள், சிந்தூரக்கட்டி, நீலக்கற்கள், கந்தூரி, ஏலக்கொடி, மிளகு கொடி, கூவை கிழங்கு தூள், கலவை கிழங்கு, தேங்காய், மாங்கனி, பச்சிலை கொடி, பலாப்பழம், வெள்ளப்பூண்டு, கரும்பு, பூங்கொத்து, பாக்கு குலைகள், வாழைக்குலை, யாழியோட குட்டி, சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, யானைக்கன்று, குரங்கு குட்டி, கரடி குட்டி, ஆட்டுக்குட்டி, மான்கன்று, வருடமானு, கீரிப்பிள்ளை, ஆண்மயில், புணுகு பூனை, காட்டுக்கோழி, கிளிப்பிள்ளை அப்படின்னு இவ்வளவு எல்லாத்தையுமே திரைப்பொருளா அரசனுக்கு வழங்க வேடுவர்கள் அங்கு சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். அவங்க மன்னனை வாழ்த்தி வணங்கியவாறு, வேந்தே, நாங்க 7 பிறவியிலும் உமக்கு அடிமை செய்பவங்க. ஒரு பக்கத்து மார்பை இழந்த பெண்ணுறுத்தி பெருந்துன்பம் கொண்டவளா வேங்க மரத்து கீழே நின்றுருந்தா. பின்னாடி தேவர்கள் ஏத்த கணவனோடு விமானத்துல ஏறி வானுலகத்தை நோக்கி போனா. அவ எந்த நாட்டை சேர்ந்தவளோ யார் பெற்ற மகளோன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பார்த்த செய்திய அரசன் கிட்ட சொன்னாங்க. மேலும் நிவீர் 100 காலம் வாழ்க அப்படின்னு அரசரை வாழ்த்தினாங்க. அரசரை வாழ்த்திட்டு அவங்க எல்லாரும் போனாங்க. குறவர்கள் அரசன் கிட்ட உரைத்ததை கேட்ட தண்டமிழ் புலவரான சாத்தனார், மன்னவா,
மாதரசியான கண்ணகிக்கு உற்றதை யான் அறிவேன், என்ன நடந்துச்சு என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வருமாறு சொன்னாரு. தீவினையோட பயனால சிலம்ப காரணமாக கொண்டு கோவலனுக்கு நடைபெற்ற கொலையும் வலிமைமேவும் பாண்டியன் முன்னாடி சிலம்போடு சென்ற கண்ணகி வழக்கு உரைத்ததையும் பாண்டியன் உண்மையறிந்து தன்னோட தவறின உணர்ந்தவனா உயிர் துறந்ததையும் பாண்டியன் மனைவியான கோப்பெரும் தேவியின் முன்ன மாபெரும் பத்தினியாக கண்ணகி வஞ்சினம் கொண்டு தன்னோட இடப்பக்க மார்பை திருகி வீசி மதுரையை எரி உண்ண செய்ததையும் கோப்பெரும் தேவி மயங்கி விழுந்து பாண்டியனை தொடர்ந்து அவரும் உயிர் விட்டதையும் சாத்தனார் சொன்னார். பாண்டியனோட கொடுங்கோல் இத்தன்மையானது அப்படின்னு காட்டுவது போல தன்னுடைய சோழ நாட்டுக்கு போகாது சேர நாட்டை வந்து சேர்ந்தா கண்ணகி. இப்படின்னு சொன்ன சாத்தனார், மன்னன் நீடூழி காலம் வழி வழி வெற்றியும் புகழும் கொண்டு வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்தி தன்னோட இடத்துல உட்கார்ந்தார். மேலும் பாண்டிய மன்னன் தன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற நிகழ்ந்த தீச்செயலால் உயிர் துறந்தத சாத்தனார் அப்படின்ற புலவர் உரைக்க கேட்ட சேரன் செங்குட்டுவன் மனம் கலங்கினான். அவன், எம்மை போன்ற வேந்தன் ஒருவன் நீதிமுறை தவறியதை சொல்ல கேட்டதும் அவன் உயிர் துறந்தனன். அவனுடைய பிரிந்த உயிர் அவனுடைய வளைந்த செங்கோலை நிமிரச் செய்தது. நாட்டில் மழை பெய்யவில்லை என்றாலும் பெரும் துன்பம் உண்டாகும். உயிர்கள் ஏதேனும் காரணத்தினால் வருந்தினால் அரசுக்கு அச்சம் உண்டாகும். ஆதலால் குடிமக்களை காக்க வேண்டும் என்னும் கட்டுப்பாடுடைய அரசர் குலத்தில் பிறந்ததால் துன்பத்தை தருவதே என்று போற்ற தகுந்தது இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மதுரை நகரில் என்ன நடந்தது அப்படின்ற செய்தியை சாத்தனார் மேலும் விவரமாக அரசனுக்கு சொன்னார். இதையெல்லாம் கேட்ட சேர மன்னன் தன்னுடைய தேவியை நோக்கி, கணவனோடு வானுலகம் சென்ற கண்ணகி, பாண்டியன் உயிர் துறந்ததை கண்டு தொடர்ந்து தன்னுடைய உயிரை துறந்த கோப்பெரும் தேவி, இவங்க ரெண்டு பேர்ல மேன்மையுடைய நலத்தினர் யார் அப்படின்னு வினவினான். உடனே சேரனோட அரசியான வேண்மாள் தன்னோட கணவன் அடைந்த துன்பத்தை தாங்காது, தானும் உயிர் துறந்த கோப்பெரும் தேவி தேவலோகத்தில் இருக்கிறது பெருமை மிக்கதுதான், ஆனா நம்முடைய பரந்த நாட்டினை அடைந்த பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு நாம் கண்டிப்பாக கோயில் எழுப்பி ஏத்துதல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொன்னான். சேரமானோட பட்டத்து அரசியான வேண்மாள் உரைத்ததை கேட்ட மன்னன் அமைச்சரை பார்த்தான். அரசனோட குறிப்பை அறிஞ்சுக்கிட்ட அமைச்சர் மன்னனை பார்த்து, சிறப்பு மிக்க புதிய மலையில தேர்ந்தெடுத்து காவிரி நீர்ல நீர்ப்படை செய்யலாம் அரசே, அல்லது அதைவிட சிறப்பாக வில் சின்னத்தை பொறித்து வைத்த இமயத்திலிருந்து சிலைக்குரிய கல்லை எடுத்து கங்கை நீர்ல நீர்ப்படை செய்யலாம் அரசே அப்படின்னு ஆலோசனை சொன்னான். அமைச்சரோட ஆலோசனையை கேட்ட சேர மன்னன், பொதிய மலையிலிருந்து கல்லை எடுத்து காவிரி ஆத்துல நீர்ப்படை செய்வது அப்படின்றது வீரமரபில் வந்த தமக்கும் தன்னோட குலத்தினருக்கும் பெருமை சேர்க்காது, ஆனா சிவந்த சடைமுடியும் ஈர உடையும் கொண்டு முப்பரி நூல் அணிய பெற்றவர்களா மூன்று வகையான தீய வளர்த்து வேள்வி புரியும் அந்தனர்கள் அப்படி விளங்குகின்ற இமயமலையிலிருந்து பத்தினி தெய்வத்திற்குரிய கல்லை எடுத்தா எம்முடைய புகழ் உலகெங்கும் பரவும் அல்லவா அப்படின்னு யோசிச்சான். ஆனா அங்கிருக்கிற மன்னர்கள் கல் தராத நிலையில வாழ்நாள வீணா கழிச்சாங்கன்னா யாக்கை நிலைமைய அவங்களுக்கு புலப்படுத்துவோம், தென் திசையில் உள்ள வஞ்சி என்னும் இடத்துக்கு செல்ல வடதிசையில் இருக்கிற வடக்கஞ்செல்லாரும் கலங்குமாறு செய்வோம் அப்படின்னு உறுதி பூண்டான் சேர மன்னன். அப்படி அங்க இருக்கிற மன்னர்கள் கல் தராது என்னை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு வாழ்நாள்ல வஞ்சி மாநகரத்தை பார்த்து வடதிசையில இருக்கிறவங்க எல்லாரும் அஞ்சி நடுங்கும்படியாக செய்வேன். அப்படி செய்தது மட்டுமல்லாமல் யார் என்னை எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்கள தோக்கடிச்சு நான் மந்தார மாலையோடு வேங்கை பூவாலான வெற்றி மாலையை சூடுறது உறுதி அப்படின்னு சபதம் எடுத்தான் சேரன் செங்குட்டுவன். போர் புரிய செல்லும் வீரர்கள் அடையாளமாக தினைக்குரிய மாலையாக சூடும் மரபுபடி செங்குட்டுவன் வீரர்களுக்கு பெருஞ்சோற்று வஞ்சியையும் கொற்றவள்ளையையும் பணம்பூ மாலையையும் வெற்றி கொள்ளும் தன்னுடைய வீரவாளுக்கு வஞ்சி மாலை சூட்டுவதாகவும் சபதம் செஞ்சான். சேரமன்னன் உரைச்சதை கேட்ட வில்லவன் கோதை அப்படின்ற அமைச்சர்,
அரசே, உங்களுடைய குற்றம் அல்லாண்டு வாழ்க. ஒரு காலத்தில் நின்னை போன்ற மன்னர்கள் ஊர் புரிந்த காலத்தில் கொங்கு நாட்டினரோடு சோழரும் பாண்டியரும் தத்தமது உளிக்கொடியையும் மீன்கொடியையும் துறந்து ஓடச் செய்த செய்தி அறிந்த ஒன்று. எட்டு திக்கிலும் பரவிய இந்த செய்தி கொங்கனர், கலிங்கர், கருநாடர், வங்காளர், கங்கர், கட்டியர், ஆரியர் இப்படி எல்லாருக்கும் பரவிருச்சு. இது சோழரையும் பாண்டியரையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்த சேரராம் அப்படின்னு அவங்க எல்லாரும் உங்க படைக்கு அஞ்சி நடுங்குவதாக செய்திகள் உண்டு. கங்கை ஆற்றில் நின் தாயை புனித நீராற்ற சென்ற போது ஆரிய மன்னர் ஆயிரவர் உங்களோடு போர் புரிந்த போது தனி ஒருவராக நின்று அவர்களை வெற்றி கொண்ட வீர காட்சியை இயமனும் வியந்து பார்த்தான். கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தை தமிழ்நாடு என ஆக்குவதற்கு நீர் கருதினால் எதிர்ப்பவங்க யாராவது இருப்பாங்களா? தெய்வ சிலைக்குரிய கல் வேண்டுமென்ற செய்தி புகழ்மேவும் தமிழர் பெருமையை சாற்றும் வில், புலி, மீன் ஆகிய முத்திரைகளை பதித்து ஓலை அனுப்புங்க, அது போதும் அரசே அப்படின்னு சொன்னான். அப்போது அமைச்சர்கள் ஒருவனான அழும்பில்வேல், மன்னவா, பாரத நாட்டில் உள்ள அமைச்சர்களோட ஒற்றர்கள் வஞ்சி மாநகரத்தில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும் தானே? யானை மீது முரசை ஏற்றி வடதிசை பயணம் குறித்து செய்தியை வீதிதோறும் பறைசாற்றி உரைத்தால் அனைவருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். அமைச்சரோட கூற்றின சேரமன்னன் ஏற்றவனா நகரத்தை அடைஞ்சான். பின்னர் முரசு முழங்க ஆரம்பிச்சது. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எம் மன்னவர் வாழ்க! வீழ்ச்சின்னத்தை இமயத்தில் பொறித்த அவ்வரசன் கண்ணகி என்னும் தெய்வத்திற்கு இமயமலையிலிருந்து கல்கொண்டு வரச் செல்கிறான். ஆதலால் வடதிசை மன்னவர்கள் திரை பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பார்களாக. அவ்வாறு வராதவர்கள் கடற்கடம்பை வீழ்த்திய வீரச் செயலையும் இமயமலையில் வில்சின்னத்தை பொறித்த வெற்றி செயலையும் மனதிற்கொண்டு நடந்து கொள்ளுதல் வேண்டும். மாறுபட்டு எதிர்க்கும் பகை மன்னவர்கள் தமது மனைவியை துறந்து பிரிந்தவர்களாவார்கள். எம்முடைய மன்னவரின் வீரக்கழல் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி முரசு சேரநாடெங்கும் ஒழிச்சது. இப்படிதாங்க சேர மன்னன் ஒருவாறு முடிவு செய்து இமயத்திலிருந்து கல்லெடுத்து அதை கங்கையில் நீர்ப்படை செய்து அந்த கல்லில் தான் கண்ணகிக்கு சிலை வடிக்கணும்னு முடிவெடுத்து இமயத்தை நோக்கி போகிறாங்க. வாங்க, கதையில் மேலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காட்சி காதைக்கான மருதுவோட கவிதை. வில் இலச்சினை நடவும் தன் இலக்கினை தொடவும் இமயம் ஏறினான் வரம்புகளை அச்சமயம் மீறினான் அற்றை நாளில் அங்குட்டேவனும் செய்யாததையும் செங்குட்டுவனும் சிந்திக்காமல் செய்தான் செய்து மேல்நிலையெய்தான். இமயம் என்பதன்னாளில் உச்சாணிக் கொம்பு அரச சக்கரத்தில் இயன்றவரை முயல்வது அச்சாணிக் கம்பு காக்க வேண்டும் அது வீழ்த்தாதபடி சேரனையது கண்டிப்பாய் என்னாலும் வீழ்த்தாதபடி அவனும் அவனது வாழ்வில் வில் அங்கம் அவனை எதிர்க்கும் அரசனுக்கும் வரும் வில்லங்கம் வேந்தன் தனது இளையவளுடனும் வேண்மாளினும் இணையவளுடனும் ஊரழகை கண்டான் ஊரை சுற்றியுள்ள பேரழகை கண்டான் வனங்களை கண்டான் வனங்களில் உள்ள வளங்களை கண்டான் மன்னனை சூழ்ந்த பகையைப் போல எரிமலையை சூழ்ந்த புகையைப் போல மலைமேல் வாழும் மக்கள் கூட்டம் வேந்தை மொய்த்தனர் மலையில் விளைந்ததை தலைமேல் வைத்து தலைவனை கண்டு வணக்கம் வைத்தனர் எவ்வித தீங்கும் எழாது இங்கொரு சார்பும் நில்லாது சேரன் நின்றால் வேங்கை கீழே வேங்கை போலே மார்பும் இல்லாது மங்கை நின்றாள் தேவர்களோடவள் கணவனும் வந்தான் தேரிலே ஏறிட கைகளை தந்தான் போனால் அவளும் கணவனுடன் ஒரு சேர விண்ணுக்கு புதுமையான ஒன்றல்லவோ இது சேர மண்ணுக்கு ஆரோ அதுவென்று ஓடி வந்தோம் அரசனிடம் விடை தேடி வந்தோம் என்று மன்னனை வாழ்த்தி தலை மக்களும் தாழ்த்தி விடை பெறாமல் விடை பெற்றனர் வேந்தனை விட்டு நடை கட்டினர் மதுரையில் நிகழ்ந்த மன்னவன் பிழையையும் கலவர பூமியில் கண்ணகி நிலையையும் மார்பை கிள்ளி எரிய பெண் அள்ளல் பட்டதையும் கொள்ளி எரிய மண் அழல் பட்டதையும் சேரனுக்கு சாத்தனார் விளக்க வியப்பில் அவன்வாய் பிழக்க அரசே மணவாளன் மறைய தன் மண்ணுக்குச் செல்லாமல் கண்ணகி என்பவள் கண்ணீர் சிந்தி இவ்வூர் வந்தால் ஏனென சிந்தி தெய்வமாய் அவளை நாம் வழிபட வேண்டும் அந்த தெய்வத்தின் பார்வை நம் வழிபட வேண்டும் மன்னவனே அவள் மகிமையை உணர் சிலைக்கு இமையச் சிகரம் சென்று வில்லை நட்டு கல்லை கொணர் உன் கை கொணர்ந்த கல்லை கொண்டு கங்கை காவிரி நீரில் நனை
அம்மங்கை பட்ட வழிகளை எல்லாம் நீக்க புரிவாய் நீயும் வினை என்று சாத்தனார் அடிக்கிட்டார். செங்குட்டுவன் திடுக்கிட்டார். மன்னனுக்கு தீதென்று பட்டதெங்கே மாதும் நின்றது. பயணம் பற்றி தீவிரமாய் நாள்புறம் தூதும் சென்றது. ஒற்று நம் ஊரிலே ஒளிந்து நிற்கும், அதை சேர்க்கும் உடனடியாக ஒவ்வொரு திக்கும். முறையாய் சொன்னால் தூதாய் போகும், அவர்களுக்கு முரசால் சொன்னால் தோதாய் போகும் என்று அமைச்சர்கள் சொல்ல பறை ஒழித்தது, பல முறை ஒழித்தது. இமயம் செல்லும் மன்னன் பற்றி இமயம் கிளம்பினான், அவன் இலக்கை மட்டும் மனதில் பற்றி. நெருப்பை கூட்டியது முன்னால் வந்த தென்னவன் சயனம், பொறுப்பை கூட்டியது பின்னால் வந்த மன்னவன் பயணம். இமயம் வரைக்கும் போய் கண்ணகிக்கு கல்லை எடுத்துருவாங்களா? நடுவில் யாரும் இவங்களை தடுக்க மாட்டாங்களா என்ன? தடுத்தாங்களே, அது எப்படி வடமாநில மன்னர்கள் சும்மா இருப்பாங்க? அவங்க எல்லாருக்கும் இவங்க கிட்ட அடி வாங்கி சாவணும்னு தலையில் எழுதியிருக்கு. என்ன பண்ணுறதுங்க? யார் அந்த வடமாநில மன்னன் சேரன் செங்குட்டுவன் கிட்ட அடி வாங்கி செத்தான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க அடுத்த காதை வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஐவிஎம் போட்காஸ்ட் தயாரிப்பில் மருது மற்றும் அந்தோனியின் கண்ணகி காவியம். உங்களுக்காக இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம், ஒரு எளிய புதிய பார்வையில். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com என்ற இணையதளத்திற்கு வாங்க, இல்லனா ஐவிஎம் போட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கவித்திரல் ஓஷன் ஆஃப் தமிழ் போயட்ரி என்ற யூடியூப் சேனல்லையும், நீங்கள் விரும்புகிற எல்லா மேஜர் ஆடியோ தளங்கள்லையும் பின்னோட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காமல் தமிழ் இலக்கியங்களை எளிய தமிழில் கேட்டு சுவைத்திட கண்ணகி காவியம் தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.